Hey guys, welcome back to our channel. This is Vijay. இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நீங்க தம்ப்நெயில் வந்து ஆல்ரெடி பாத்திருப்பீங்க. சோ இந்த 0 ரூபாய் நோட்டை வந்து யாரெல்லாம் வந்து பாத்திருக்கீங்க, யாரெல்லாம் இது வரைக்கும் பார்க்கல அப்படிங்கறத கேட்கற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாம இந்த வீடியோ பாக்குறது, நம்ம இந்த வீடியோ போடுறது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையாங்கிறது நான் தெரிஞ்சுக்குவேன். சோ இந்த வீடியோல இந்த 0 ரூபாய் நோட்டு வந்து எதுக்காக பயன்படுத்தப்படுது, சோ அது வந்து எப்ப வந்து அச்சிடப்பட்டாங்க, இது வந்து ரிசர்வேஷன்ல வந்து உண்மையாவே இருக்கா அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நாம இந்த சேனல்ல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நிறைய போஸ்ட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம எப்படி ஈஸியா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய விதமான டிப்ஸ் அண்ட் டெக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சோ அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டுமே பண்ணாம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். காலனா அரைனா அஞ்சு பைசா பத்து பைசா ஒரு ரூபாய் ஐநூறு ரூபாய்ன்னு சொல்லிட்டு நிறைய நோட்டை பார்த்தோம். நமக்கு இந்த 0 ரூபாய் நோட்டை பத்தி நிறைய தெரியறது இல்ல. ஏன்னா அப்படிப்பட்ட இந்த 0 ரூபாய் நோட்டு உண்மையாவே இந்தியாவில் இருக்கா, இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உண்மையாவே பார்த்தீங்கன்னா வெளி விட்டுருக்காங்களா அப்படிங்கிறத பத்திட்டு நாம இங்கே பார்க்க போறோம். 2007 வெளிவந்த இந்த 0 ரூபாய் நோட்டு வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே ரிசர்வ் பேங்கால வந்து வெளியிட்டப்பட்ட ஒரு நோட்டு தான். தமிழ்நாட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது 2007 தனியார் தன்மார்க்க தொண்டு நிறுவனம் தான் இந்த நோட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக இந்த நோட்டை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா இந்த நோட்டோட மெயின் குறிக்கோளே வந்து பாத்தீங்கன்னா ஊழலை வந்து அழிக்கிறது, பஞ்சம் வாங்குறதை ஒழிக்கிறது தான் மெயின் குறிக்கோளே இந்த நோட்டோட. எப்படி வந்து இந்த நோட்டை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து லஞ்சம் கேட்கிறாங்களோ அவங்க கிட்ட இந்த நோட்டை வந்து கொடுத்துட்டு ஸோ அவங்கள வந்து அழகா வந்து மாட்டி விட்டுருவாங்க. ஸோ இன்னொரு லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட வந்து கால் பண்ணி இந்த இவங்க வந்து லஞ்சம் வாங்குறாங்க, அதுக்கு ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 0 ரூபாய் நோட்டு வந்து அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து மாட்டி விட்டுருவாங்க. அந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே தான் எழுதியிருப்பாங்க. ஸோ யார் அவங்ககிட்ட லஞ்சம் கேட்குறாங்களோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டை வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த நோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அச்சிடப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த நோட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த நோட்டு வந்து யார்த்தெல்லாம் இருக்கோ அவங்க வந்து லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து உண்மையாகவே ப்ரூஃபான ஒரு விஷயம். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த நோட்டை. ஸோ இதுதான் வந்து நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்ல நினச்சது. இந்த 0 ரூபாய் நோட்டை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ யாருக்காக இந்த வீடியோ பிடிச்சிருச்சு, யாரெல்லாம் வந்து புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த ஏர்னிங் டிப்ஸில் வந்து நிறைய நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அதுவரை டாடா, பை பை. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். Like mama need to get my bread and no song. You want IG and your Da Vinci and your shirts be belong. But in real life you broke it down upon George fibula bone. I know you gon' pay me when the time's right. But the time is now, I'm finna knock out your lights. Got you thinking, should've never tweaked on me twice. And had you curving up that hill just like a turnpike.